everyone, welcome to Sai Siva's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யணும்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் போல பாஸ்தா வந்து தண்ணியில எடுத்து போட்டுருக்கேன். இதை இப்ப நல்லா கொதிக்க வச்சிரலாம். இதை வந்து கேஸ்ல எடுத்து வச்சாச்சு. இது நல்லா வேகணும், தண்ணியில வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்ங்கறத பார்க்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. பாஸ்தா வந்து தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டி பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்துடலாம். பாஸ்தாவுக்கு வந்து நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் போடுறதுக்கு அதாவது நம்மளோட கடாய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இதில் வந்து நான் ரெண்டு கண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். ரெண்டு கண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிட்டு வெங்காயத்தை உள்ளே போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி உள்ள போட்டுடலாம். தக்காளியை நல்லா உள்ள போட்டாச்சு. இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொடிஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது டர்மெரிக் பவுடர். மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அனுப்புகிறோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மிளகாத்தப்பொடி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மூலம் மிளகாத்தப்பொடி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அடுத்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாஸ்தா உள்ளே போட போகிறோம். அது வந்து இது நல்லா கொதிக்கட்டும். வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜ் நம்ம பாஸ்தா உள்ள போட்டுடலாம். நம்ம வெந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பாஸ்தா உள்ள போட போறோம். இதுல வந்து நீங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பதான் இந்த கிரேவி ஃபுல்லாமே எல்லா பாஸ்தாக்கும் மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாஸ்தா ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் சொன்ன மாதிரி கேரட் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். குழந்தைகள் குறுக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படி போட்டு கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து காய் சேர்ந்த மாதிரி இருக்கும்.
மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.